பேட்ஸ்மேன் அருண் அண்ட் அரவிந்த் அங்கிள். அரவிந்த் அங்கிள் கூடிய சீக்கிரம் நம்ம குடும்பத்தோட இணைய போறாரு. அருணை பத்தி தெரியும், ரொம்ப டேலண்டான கிரிக்கெட்டர். ஆனா அரவிந்த் அங்கிளை பத்தி எனக்கு அவ்வளவா தெரியாது. இப்ப என்ன பண்றாங்கன்னு பாப்போமே. ஆல் தி பெஸ்ட் காய்ஸ், அருண் அங்கிள், ஐ மீன் அருண் அண்ட் அரவிந்த் அங்கிள், கம் ஆன் ஸ்டார்ட் பண்ணுங்க. அபிஷேக் அண்ணா நீ கவலையே படாத, நான் எங்க காலத்துல பெரிய கிரிக்கெட் பிளேயர் தெரியுமா? ஒரு நிமிஷம் அபி, ஜஸ்ட் வெயிட் எ செகண்ட். அந்த பால் ரொம்ப ஹார்டா இருக்கு, யார் மேலயாவது பட்டா கொஞ்சம் ரிஸ்க் ஆயிடும். சோ நம்ம ஸ்மைலி பால வச்சு விளையாடலாம். ஆ, பயந்துட்டாங்க பயந்துட்டாங்க. அருண் நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க, அப்படியே நாங்க அந்த பால் வச்சு கூட விளையாட முடியும். ஆனா இப்ப நீங்க ஒண்ணு சொன்னீங்களே, அதுக்காக நீங்க மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு டீ வின் பண்ணிட்டீங்க. யே, சலன் பால் எடுத்துட்டு வா. ஆ, கொண்டு வரேன். என்ன சார் பிரீதா, பாத்து பூ மாதிரி இருக்கிறவன் கை கடிபட்டு போத, ஜாக்கிரதமா. பரவாயில்ல, நாங்க ஹாட் பால் வச்சு விளையாட முடியும். பிரீதா, நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம். லெட்ஸ் ப்ளே. ஓகே, ரெடியா? ஏய், வரும் வரும் ஷோ ரூம் ஷோ. அரவிந்த் அங்கிளுக்கு நீங்க எப்படி நோஸ் கட் பண்ணாதீங்க? பானியம்மா, நீங்க என்ன எதுக்கு இங்க கூப்பிட்டீங்க? இங்க பாருங்க, விஷயம் என்னன்னா உங்க வீடும் எங்க வீடும் சம்பந்தம் வச்சுக்க போகுது இல்லையா? அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த உறவு இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும். அப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அதுக்காக நீங்க நிச்சயம் தியாகம் பண்ணியாகணும். எங்களுக்கு உங்களோட விக்கெட் வேணும். பாருங்க,
கிருத்திகா உங்க வீட்டு மருமகளாக போறா. இப்போ நீங்க எடுக்க போற முடிவுதான் எங்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தும். கிருத்திகாவோட சந்தோஷம் உங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியம்னு. ஒரு நிமிஷம் இருங்க. இங்க பாருங்க. ஒரு நிமிஷம். இன்னும் பேசியே முடிக்கல அதுக்குள்ள போயிட்டாரு. விக்கெட் கிடைக்குமா இல்லையானே தெரியல. நல்லவேளை உன்னை நான் இங்கே பார்த்துட்டேன். உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். Girls will win for sure. 10 நிமிஷத்துல ஐடியா ரெடி ஆயிடும். உனக்கு புரியதா? அப்புறம் நான் என்ன நினைக்கிறேனா, கேர்ள்ஸ் டேக்கு போற சந்தோஷத்துல கூட ஒரு டான்ஸ் ஆடலாம்னு. உனக்கு என்ன பைத்தியமா? நீ கிளம்பு. அட வாப்பா. சொல்லுங்க அக்ஷய். நான் பேட்டிங் பண்ண போறேன். நீ என்ன விக்கெட் எடுக்க கூடாது. அக்ஷய், நோ சீட்டிங். என்னால சீட்டிங் பண்ண முடியாது. கிருத்திகா, நீ யாரை கல்யாணம் பண்ணிக்க போறங்கறதே அடிக்கடி மறந்துறேன்னு நினைக்கிறேன். நான் உன்னோட வருங்கால புருஷன். அப்புறம் புருஷனுக்கு துணையா இருக்க வேண்டியது வருங்கால மனைவியோட கடமை தானே? கிருத்திகா, ஒரு நிமிஷம் இங்க வாங்க. ஒரு முக்கியமான வேலை இருக்கு. வா. வா வா வா. இதோ ஒரு நிமிஷம். நான் சொல்றத கவனமா கேளு. நல்லா ஃபீல்டிங் பண்ணு. ஏன்னா நம்ம எந்த சூழ்நிலையிலையும் தோக்க கூடாது. யூ காட் இட்? போலாமா? பாருங்க ஆண்டி, டோன்ட் பீ நர்வஸ், ஜஸ்ட் த்ரோ இட். அம்மாடி, இது வரைக்கும் நீ என்னோட போலிங்க பார்த்தது இல்லல, இப்ப பாப்ப பாரு. இந்த காத்துல ஏதோ சீட்டிங் ஸ்மெல் வருதே. ஏதோ ஏடகுடமா நடக்கறத என்னால உணர முடியுது. அப்படியா? இப்பதானே ஆட்டோ ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள சீட்டிங் சீட்டிங்னு சொல்றீங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி வேணா கத்துங்க, ஆனா இப்ப ஆட்டோ சூப்பரா இருக்க போகுது. கம் ஆன் गाइस, गाइस ரெடி ரெடி, கம் ஆன், கம் ஆன், கம் ஆன, காமி, கம் ஆன். Yes, women power. நா பேர் என்ன சொன்னா? யாராவது இப்படி அவுட் ஆவாங்களா? அட, அவர்தான் அவுட் ஆயிட்டாரு. நீங்க ராக்கி ஆண்டி பாத்தீங்களா, என்ன அழகா பால் போட்டுருக்காங்க. அதாவது முதல் ஓவர்லயே முதல் பால். ஏய் வாவ், எனக்கு இப்ப கூட டவுட்டா தான் இருக்கு. அங்கிள், எனக்கு உங்க மேல டவுட்டா இருக்கு. அங்கிள், நீங்க வேணும்னு தான் அவுட் ஆயிருக்கீங்கன்னு தெரியும். நான் கவுன்ஸ்டர் கரண் கண்ணா. ஜெயிச்சா உங்க பார்ட்டிக்கு என்ன ரெஸ்பெக்ட் இருக்கும், அதனால தான். அப்படியே நம்ம உறவுகளை காப்பாத்திக்கிறதுக்கும் சில தியாகங்கள் பண்ணி தானே ஆகணும். ஓகே. ஓ மை காட், நான் மறந்தே போயிட்டேன். இப்போ அங்க சஞ்சனா, தீபிகா அண்ட் திவ்யாவோட பெர்ஃபார்மன்ஸ் நடந்துட்டு இருக்கு.
இதுக்கு பேர் தான் ஃபோர். நம்ம சமீர்ல செம்மையா ஆடுவான். ஆ ஆடுச்சம்பர் இன்னொரு போற மேடம், நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? கமெண்ட்ரி கொடுக்க வந்துட்டு இப்படி பேசாம இருந்த அப்படி. கம் ஆன் சாமி, வி வாண்ட் 6. ஓகே ஓகே. அங்கிள், கேர்ள்ஸ் தோத்துருவாங்க, பாய்ஸோட பவருக்கு முன்னாடி அவங்க ஒண்ணுமே இல்ல. அதுவும் உண்மைதான். ஒரே ஓவர்ல 14 ரன்ஸ். ஆஹா, சோ ஒரு ஓவர் முடியறதுக்குள்ள பாய்ஸ் டீமோட ஸ்கோர் 14 ரன்ஸ். அப்புறம் கேர்ள்ஸோட கஷ்டம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. கம் ஆன் பாய்ஸ், நீங்க கலக்குறீங்க. கம் ஆன், கிளாப் ஃபார் தி பாய்ஸ். ஆனா பொண்ணுங்களும் தலை தழுக்க மாட்டாங்க, நல்லா ஆட போறாங்க. இப்ப அடுத்து போலிங் போட்டு போகுது ஸ்ருதி. அது நோ பால். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாமே எஸ் பால் தான். எஸ் பால், நீங்க எதுவும் சொல்ல தேவையில்ல. நீங்க சொல்ற எல்லாத்தையும் நாங்க நம்பிடுவோமா என்ன? அது எஸ் பால் தான், எஸ் பால், எனக்கு தெரியும். நோ பால்னா அது அர்த்தம் இல்ல. எஸ், எஸ் பால். ஐயோ, இப்ப கரண் சார் வருவாரு, அவரே என்ன பண்றது? கேர்ள்ஸ் டீம் ஒரு வழி பண்ணிடுவாரு. என்ன பண்றது, என்ன பண்றது? ஏதாவது ஒண்ணு செய்யணுமே. யா கமிங். ஹலோ, ஹாய் சோஃபியா. யா ஸ்பீக்கிங், ஹூஸ் திஸ்? நான் ஸ்ருதி, பிரீதாவோட தங்கச்சி. நீ எதை கால் பண்ண, உனக்கு என்ன வேணும்? ஒரு பக்கம் உன்னோட அக்கா பிரீதா என் கரண என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டா, என் மனச உடைச்சிட்டான். இப்ப நீ எதுக்கு கால் பண்ற? நான் உன்கிட்ட எதுவும் பேச விரும்பல. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், ப்ளீஸ் போனை கட் பண்ணிடாத. நான் உனக்கு ஒரு பெரிய குட் நியூஸ் சொல்றதுக்காக போன் பண்ண. நான் உனக்கு சந்தோஷமான விஷயத்த சொல்லுவேன், ஆனா அதுக்கு பதிலா உன்கிட்ட இருந்து எனக்கு ஒரு ஃபேவர் வேணும். சொல்லு. குட் நியூஸ் நான் உனக்கு சொல்லிடுவேன் சோஃபியா, ஆனா நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ண. நான் என்ன சொல்றேனோ அதை நீ செய்வேன். ஓகே, I'll promise. என்ன குட் நியூஸ் சொல்லு. இங்க பாரு சோஃபியா, அன்னைக்கு நீ ரொம்ப சோகமா இருந்த அழுதன்னு எனக்கு தெரியும். உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, அன்னைக்கு நீ என்கிட்டயும் கிருத்திகா கிட்டயும் சொல்லிட்டு இருந்தே, அதாவது கரண் சார்க்கும் பிரீதாக்காவுக்கும் நடுல ஏதோ நடக்குதுன்னு. ஆனா நீ நினைச்சது தப்பு சோஃபியா, அவங்களுக்குள்ள அந்த மாதிரி எதுவுமே இல்ல. கம் ஆன் ஸ்ருதி, நான் அவங்கள என்னோட கண்ணால பார்த்தேன், ரூம்லயும் பார்த்தேன், பாத்ரூம்லயும் பார்த்தேன். ஐயோ இல்ல சோஃபியா, அது வெறும் டெம்பரரி கிரஷ் தான். அவங்க கிட்ட எதுவுமே இல்ல, ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல, காதல் இல்ல, டேட்டிங் கூட எதுவுமே இல்ல. சோஃபியா நான் உண்மைதான் சொல்றேன், ப்ளீஸ் என்னோட பேச்ச நீ நம்பு. Are you serious, Shruti? Yeah, I'm serious. Oh God, you, Shruti. நீ எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயத்தை சொல்லிருக்க. இப்ப நான் உனக்கு என்ன ஃபேவர் பண்ணனும்னு சொல்லு. என்ன வேணாலும் கேளு. ஓகே, இப்ப நான் என்ன சொல்றனோ அதை நீ கேளு. Oh God, Shruti, நான் எப்படி செய்ய முடியும்? Come on, Sophie. இப்பதானே எனக்கு நீ ப்ராமிஸ் பண்ண. எங்களுக்காக நீ இது கூட செய்ய மாட்டியா? Please, 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 please. Okay, I will do. Thank you. Bye. கண்டிப்பா கால் பண்ணனும். Yes.